ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நீரிழிவு நோயாளிகளுக்கு சாப்பிட சிறந்த உணவுகள் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் எந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டயபெட்டிக் டயட் எடுக்கிறவங்க சில வழிமுறைகளை பின்பற்றணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாக்கிங் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சும் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது செகண்ட் ஸ்டெப் அதிகமாக சாப்பிடவும் கூடாது சாப்பிடாமல் இருக்கவும் கூடாது தேர்ட் ஸ்டெப் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக பசிக்கும் அதனால் த்ரீ பிக் மீல்ஸ் த்ரீ ஸ்மால் மீல்ஸ் எடுத்துக்கலாம் ஃபோர்த் ஸ்டெப் கேலோரிஸ் மெயின்டைன் பண்ணணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலோரிஸ் எடுத்துக்கலாம் அபவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போச்சுன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும் நியூட்ரிஷன் ப்ரின்ஸிபல் பற்றி பார்க்கலாம் வாங்க லோ கார்போஹைட்ரேட் லோ ஃபேட் மாடரேட் ப்ரோட்டின் ஹை ஃபைபர் ஹை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலான்றத பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லா விதமான காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிடலாம் பீட்ரூட் கேரட்டை அளவோடு தான் சாப்பிடணும் ஏன்னா பீட்ரூட்லேயும் கேரட்லேயும் நேச்சுரலாகவே சுகர் கண்ட் இருக்குது சர்க்கரை நோயாளிகள் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க கேரட்டை அளவோடு சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க பீட்ரூட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம் பசி எடுக்கும்போது வெள்ளரிக்காயை சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பழ வகைகளில் ஆரஞ்ச் சாத்துக்குடி பேரிக்காய் தர்பூசணி ஆப்பிள் கொய்யாப்பழம் பப்பாளிப்பழம் லெமன் இதையெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு கிராம்ங்கிற அளவில் இந்த பழங்களெல்லாம் எடுத்துக்கலாம் மாவு பொருட்களில் கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தி கேழ்வரகு மாவில் செய்கிற களி இதையெல்லாம் சாப்பிடலாம் கோதுமை மாவையும் கேழ்வரகு மாவையும் தாராளமாக சேர்த்துக்கலாம் தானியங்கள் சிறுதானியங்களை தாராளமா தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் அதிக அளவு புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து தாது உப்புக்கள் இருக்குது பச்சை பயிறு கருப்பு வெள்ளை மூக்கடலை காராமணி இதையெல்லாம் சுண்டலாக சாப்பிடலாம் டீ காஃபி பால் மோர் இதையெல்லாம் சாப்பிடலாம் டீ காஃபி பால் சாப்பிட்றவங்க சுகர் ஆட் பண்ணிக்காமல் சாப்பிடலாம் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க க்ரீன் டீ பிளாக் டீ குடிக்கலாம் இதில் அதிக அளவு ஃப்ளவனாயிட்ஸ் இருக்குது உடலுக்கு நல்லது டீ டைமில் டீ சாப்பிடும்போது மேரி பிஸ்கட் கோதுமை பிரெட் இதையெல்லாம் சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகள் எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க இனிப்பு பண்டங்களான சர்க்கரை ஸ்வீட் மிட்டாய் சாக்லேட் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது வெல்லம் ஐஸ்கிரீம் தேன் ஸ்ப்ரைட் செவன் அப் கோலா போன்ற குளிர்பானங்களை குடிக்கவே கூடாது மைதா மாவில் செய்யப்பட்ட ப்ரெட் நான் சப்பாத்தி பரோட்டா இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் பேக்கரி ஐட்டம்ஸான ஸ்வீட் ஸ்நாக் கேக் க்ரீம் பிஸ்கட் இதையெல்லாம் சாப்பிடவே கூடாது ஃபாஸ்ட் ஃபுட்டையும் ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிடவே கூடாது பழங்களில் வாழைப்பழம் மாம்பழம் சீத்தாப்பழம் சாப்பிடக்கூடாது இதில் சுகர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது பேரிச்சம்பழம் பலாப்பழம் அவாய்ட் பண்ணிக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அளவோடு சாப்பிடலாம் கீட்டோ அசிடோசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அவாய்ட் பண்ணணும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா காம்ப்ளன் போன்ற மால்ட் ஐட்டமாக அவாய்ட் பண்ணணும் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் வெண்ணெய் வனஸ்பதி போட்டு செய்கிற உணவுகளை சாப்பிடவே கூடாது கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணணும் உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு பீட்ரூட் இதையெல்லாம் சாப்பிடவே கூடாது பார்வை குறைபாடு இருக்கிறவங்க மட்டும் வாரத்தில் ரெண்டு முறை கேரட்டை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி